செவன் தமிழ் பொறுப்பும் பொது நலமும். பாம்பு என்றால் படையும் நடங்கும் என்ற பழமொழி உண்டு. ஆனால் கடலூரைச் சேர்ந்த பூனம்சந்த் பாம்புகளுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளார். பாம்புகளுக்காக அவர் ஆற்றும் சேவையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் பகுதியில் யார் வீட்டிலாவது பாம்பு புகுந்துவிட்டால் முதலில் அழைக்கப்படுபவர் பூனம்சந்த். பாம்பை கண்டாலே பகை உயிரினமாக கருதுபவர்களுக்கு மத்தியில் பாம்புகளின் மீதுள்ள ஆர்வத்தால் பாம்புகளை பாதுகாக்கும் முயற்சியில் அவர் ஈடுபட்டுள்ளார். அதற்காக பணம் வாங்காமல் பாம்பு பிடிப்பதை ஒரு சேவையாகவே செய்கிறார் பூனம்சந்த். வீடுகளில் புகுந்த நாகப்பாம்பு, கட்டுவிரியன், கண்ணாடி விரியன் போன்ற அதிக விஷமுள்ள பாம்புகள் உட்பட 10,000-க்கும் மேற்பட்ட பாம்புகளை காப்பாற்றி அடர்ந்த காட்டில் இவர் விட்டுள்ளார். விபத்தில் அடிபடும் பூனை, நாய் போன்றவற்றையும் கால்நடை மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் சென்று அவர் பராமரித்து வருகிறார். மக்கள் வந்து ஒன்று பாம்பு பார்த்து அடிச்சிடுறாங்க, இல்லைனாக்கா காசு கொடுத்தா என்னடா இது நமக்கு அந்த வருமானம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு 100-200 கொடுக்கறது கூட ரொம்ப கஷ்டப்படுற இடங்கள்ல இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு நம்ம போய் பிடிக்கும்போது அவங்களுக்கு கஷ்டம் வரும். சரி, வார கூப்பிட்றத வந்து ஏன் அடித்து போட்டுருவோமேனு சொல்லிட்டு அடித்து போட்டுடுறாங்க. அது மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து எந்த ஒரு இதுவும் காசும் இல்லாமல் இலவசமாக தான் நான் இந்த வந்து பண்ணிட்டுருக்கேன். கருணாகம் கடித்து ஒரு முறை பாதிப்பு ஏற்பட்ட போதும் வாயிலா ஜீவன்களை பாதுகாக்க தொடர்ந்து பாடுபட்டு வரும் பூனம்சந்த் பாராட்டுக்குரியவர் என்பதில் சந்தேகமில்லை. சசிகுமார், நியூஸ் 7 தமிழ், கடலூர்.